ஹலோ மைடியர் செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதான் கௌதம் மீடியா பேசியிருக்கேன். நம்ம சேனலில் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்றைக்கி கூட 1 லட்சம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் நல்லா கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா? அப்போ தான் அடுத்த அப்ளை பண்ண வீடியோஸ் டக்குனு பார்க்க முடியும் ஓகேங்களா? ஒரு வழியாக 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்ட் பண்ண முந்தைய நேரத்தை முடிஞ்சு அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் பண்ண இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா? நீங்கள் 11 எல்லா எக்ஸாமும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. 12th ஸ்டாண்டர்ட்னா பேப்பர் கரெக்ஷன் கேம்ப் என்ன டேட் சொல்லிட்டாங்க ஓகேங்களா? ஆப்பிள் 10 பண்ணா ஸ்டார்ட் பண்ணி ஆப்பிள் 25 தேட்டிக்குள்ளே முடிச்சிருவாங்க ஓகேங்களா? முடிச்சு அடுத்த 5 நாட்களிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உங்களுக்கு ரொம்ப பேப்பர் கரெக்ஷன் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கிற சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேப்பர்ஸ் பண்ணி அவங்க திருத்த வேண்டியது இருக்குது ஓகேங்களா? அதனால் ரொம்ப திருத்தது அண்ட் ஒர்க் டென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஹெச்சாவே இருக்கும். அதனால் பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சான்சஸே இல்லை. இதை தொடர்ந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்த்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பேப்பர் கரெக்ஷன்ஸ் பற்றி ஓகேங்களா? பேப்பர் கரெக்ஷன் கேம்ப் டீச்சர்ஸ் திருத்தாங்க இல்லையா, அந்த கரெக்ஷன் திருத்த டீச்சர்ஸ் பண்ணால் மார்க் ரொம்ப கம்மி பண்ணி போடக்கூடாது. அதையும் மீறி நீங்கள் மார்க்கை குறைச்சு போட்டு அந்த ஆசிரியர் மீறி பண்ணால் தக்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பண்ணால் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போட்டார் ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் வர வேண்டியது இருக்குது? இதை பண்ணால் பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் 10th ஸ்டாண்டர்ட் பண்ணால் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதனால் பண்ணால் உங்களுக்கும் பேப்பர் கரெக்ஷன்ஸ் ரொம்ப லிபரலாக இருக்கும் ஓகேங்களா? அண்ட் ஒரு முக்கியமான விஷயமா இது பேச வசதி இந்த வீடியோ வந்திருக்கு ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு சேட் நியூஸ் தான் சொல்லலாம். ஏன் பண்ணால் பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா? உங்களுக்கு பண்ணால் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இந்த கையோட பார்த்தீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணால் உங்களுக்கு லீவ் நாளில் பண்ணால் ஸ்கூல்ஸ் உங்களுக்கு வைக்க போகிறாங்க. இது பண்ணால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வைக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் வைக்கவே மாட்டாங்க. பிரைவேட் ஸ்கூலில் பண்ணால் இந்த மாதிரி வைப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப சேட் நியூஸ் தான். மற்றவங்களுக்குலாம் பண்ணால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணால் கிட்டத்தட்ட 60 நாட்கள் லீவ் கிடைக்கும். பட் பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 5 நாட்கள்லேருந்து 6 நாட்கள் தான் கிடைக்கும் ஓகேங்களா? இதை எப்படி நான் சொல்கிறேன் பண்ணால் என் தங்கச்சியும் 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா, 12th போக போகிறா ஓகேங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லீவே சுத்தமாக உள்ள 5 நாட்கள் தான் லீவே விட்டுருக்காங்க. உங்களுக்கும் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். இன்னையோட பண்ணால் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லையா, கண்டிப்பாக இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கான வழி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா? நம்ம கல்வி அமைச்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் கொடுப்பாரு. நீங்கள் இப்போ இந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, எந்த ஸ்கூலில் மேடம் ஸ்கூல் வைக்கிறாங்க சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா? உங்கள் ஸ்கூல் நேமையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா? உங்கள் நேம் யாருக்கும் தெரிய வராது, நான் பார்த்துக்கிறேன் ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சிக்கலாம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் எத்தனை ஸ்கூல்ஸ் பண்ணால் இந்த லீவ் டைமில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா? எல்லாத்துக்கும் தெரிய வரட்டும். இது இந்த வருஷம் மட்டும் நடக்கிறது இல்லை ஓகேங்களா? வருஷம் வருஷம் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. வருஷம் வருஷம் என்ன சம்மர் லேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் லீவ் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன ஸ்கூல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பார்த்தா கொஞ்சம் சேடாக தான் இருப்பாங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்திருப்பாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th பர்சன்ட்ஸும் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10th பர்சன்ட் எடுத்து கொஞ்சம் அவங்களையும் கொஞ்சம் டிப்ரெஸ் தான் ஆளாக்குறாங்க. பட் என்ன பண்ணுறது, அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க. பட் அதனால தான் வைக்கிறாங்க அவங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருந்தால் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு பேட்டி கொடுத்து ஸ்கூல்ஸ் வைக்கலாமா வேணாமா இல்லை வச்சு அப்படின்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டிப்பாக ஒரு பேட்டி கொடுத்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பார் ஓகே. ஏன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இன்னைக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் இல்லை நாளைக்குள்ள உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா? யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கான அப்டேட் டே பை டே கண்டிப்பாக இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மக்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான் தெரியுமா, அதை நீங்கள் ஆல்ல கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா? அப்போ தான் அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸில் பார்த்து உங்களுக்கு நோட்டிஃபை உங்களால் பார்க்க முடியும் ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன் நினைக்கிறேன். எட்டு ஜெட் அப்படியே புரியல, மறக்காம கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பண்ணால் ஒரு லிங்க் இருக்கும், இன்ஸ்டாகிராம் டெலகிராம் வாட்ஸ்அப்லாம் இருக்கும் ஓகேங்களா? மறக்காம அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பண்ணால் எட்டு ஜெட் உங்களுக்கு பேப்பர் வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருவோம் உங்களுக்கு டான்டானு. ஸோ மறக்காம அதில் போய் ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை நல்லா கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா? ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கேட்டது மறக்காம கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேங்களா? ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.